இங்கிலீஷ் புக்கு வேணும்னா www.anatomytherapy.org வெப்சைட் இருக்கு, நம்ம வெப்சைட். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் புக்கு. நீங்களே வீட்டில் பிரிண்ட் போட்டு பார்த்துக்கலாம். அது இன்னும் ஃபிசிக்கலாக புக்கு பிரிண்ட் பண்ணலை. மலையாளத்தில் நம்ம வந்து வீடியோஸ் இருக்குங்க, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இதில் வீடியோஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், இல்லை வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய நோக்கம் உள்ளவங்களுக்கு சேரணுங்கிறது. இங்கே நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு போகிற சார்ஜ் இல்லை, இங்கே நான் ஃபீஸ் எங்கேயும் வாங்கல, எந்த மீட்டிங்கும் ஃபீஸ் வாங்குறதில்லை, வாங்குறது இல்லைன்னா நான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி கேட்கறதில்ல. கூப்பிட்டா நானே வந்துடுவேன், நானே போயிடுவேன், போகும்போது கொடுத்தா வாங்கிக்குவேன். அது எல்லாரும் கொடுக்குறாங்க, பட் அளவெல்லாம் பார்க்கறதில்ல, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறது அவ்வளோதான். ஒரு ஃப்ரீயாக டொனேஷன் மாதிரி சில இடங்களில் கொடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்களே கஷ்டப்பட்டு சொந்த காசுப்பட்டு பண்ணுவாங்க, அப்போ வாங்க மாட்டேன். சில நேரத்தில் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் உட்கார வச்சு ஃப்ரீயாக சாப்பாடு போட்டு நடத்துகிறாங்க. அப்போ வாங்க வேணா ஃப்ரீயாக நடத்திட்டு கிட்டி பல நாடுகளில் பல ஊர்களில் ஒவ்வொரு இடத்துக்கு வேற வேற மாதிரிங்க தெரியாது. மலாய் புக்கு ரெடி ஆயிடுச்சுங்க, 30 நாளில் வந்துடும். ஹிந்தி புக்கு ரெடி ஆயிடுச்சு, 30 நாளில் வந்துடும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் புஸ்தகங்களும் டிவிடியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு எனக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது. எனக்கு பெரிய ட்ரஸ்ட், ஃபினான்ஸ், வெளிநாட்டு சப்போர்ட், ஃபண்ட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தனி ஒரு ஆள் தனியாக பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கூட்டு சேர்த்தா ஒன்றும் பண்ண முடியும். நான் தனியான இருக்கிறனால தில்லா நான் நினச்ச மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். எப்போ ஒரு அசோசியேஷன் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு 10 பேர் 30 பேர் ஒன்று சேர்த்துக்கிட்டோம், அவங்க சொல்லி மாற வேண்டியதாக போயிடும். எனக்கு சுதந்திரம் வேணும், ஒவ்வொரு ப்ரோக்ராம் என் கண்ட்ரோல் இருக்கணும், நான் நினச்ச மாதிரி வெப்சைட் இருக்கணும். அப்போது நான் தனியாக தான் முடியும், அதனால் தனியாக தான் இருக்கிறேன். அதனால் விருப்பப்படுறவங்க நீங்கள் டொனேஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். வெப்சைட்டில் கூட டொனேஷன்ஸுடைய தேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இமெயில் ஐடி, வெப்சைட் ஐடி, ஃபேஸ்புக்கு எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒரு ஃப்ரீ புக்கு தருவோம், அந்த புக்கில் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பேப்பர் கொடுப்போம், அதில் உங்கள் பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட கருத்து எல்லாம் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஃபியூச்சரில் ஏதாவது ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு மெயில் வரும், செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதுக்காக தான் வாங்குகிறோம், அதை கொடுத்துருங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது டிவிடி வாங்கணும், புக்கு வாங்கணும், இன்னொரு முறை முழுசாக தெளிவாக படிக்கணும், ஒரு தடவை பார்க்கணும். சந்தேகம் இருந்தால் அதில் இமெயில் ஐடி இருக்கும், அதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம் சிம்பிளாக. இல்லை ரொம்ப எமர்ஜென்சினா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, என்னை ஃபோனில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கஷ்டம் தான் பெருமைக்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் யூடியூப்ல வெப்சைட்ல எல்லாருமே புக்கு டிவிடி டவுன்லோட் பண்ணி எல்லாருமே பார்த்துறாங்க, காப்பி போட்டு போயிட்டே இருக்கு. இப்போ என்னாச்சுன்னா போக போக நம்பர் ஆஃப் கால்ஸ் எனக்கு அதிகமாக வருது. இன்னைக்கு நிலைமையில சுமார் ஒரு 3000 கால் வருது ஒரு நாளைக்கு. 15 பேர் வேலைக்கு வச்சிருக்கேன், அவங்க சம்பளம் கொடுக்குறதுக்கு அவ்வளவு தேவைப்படுது. ஏன்னா வேற ஒண்ணுமே இல்லை, சேல்ஸ் கிடையாது, பேச்சு தான். எல்லாரும் கூப்பிடுவாங்க, என்னங்க ஏதுங்க என்ன, இந்த 15 பேர் ட்ரைனிங், என்னது நான் என்ன சொல்லணும் அவங்க சொல்லி வச்சிருக்கேன். எங்க மென்சஸ் 2 மாசமா போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னா இவங்க போன்ல பதிச்சு அப்போ ட்ரீட்மெண்ட் த்ரூ போன் தான். அப்ப இந்த 15 பேர் என்ன பண்றாங்க, கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மட்டுமே 15 பேர் இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா, டிவிடி முழுசா பாத்துட்டீங்களா, புக்கு முழுசா பாத்துட்டீங்களா, இல்லையா மாங்க படிங்க மாவளம் பதில். யாரும் பாக்குறதும் இல்லை படிக்கிறதும் இல்ல, போன் மட்டும் பண்ணிடுவாங்க. சார் உங்களை பத்தி சொன்னாங்க, சுகர் என்ன சொல்லுங்க, எப்படி போன்ல 2 மணி நேரம் பேசுறது, 5 நாள் பேசியே நமக்கு புரியல, 5 நிமிஷம் எப்படி புரிய வைக்கிறது. அப்போது எல்லாமே ஃபோன் பண்ண வளர்ந்துட்டு இருக்கு. அதனால் ஃபோன் பண்ணால் எனக்கு பிடிக்கிறது கஷ்டம்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஒரு நாளைக்கு போய் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. நான் ஒன்று மீட்டிங் பேசிகிட்டு இருப்பேன், இப்படி கிளம்பி போனால் ஃபோனில் பேசிருப்பேன், மிஸ்ட் கால் வரும் ஃபோனில் பேசிட்டு இருப்பேன், இல்லை யாராவது எதில் உட்காந்துருப்பாங்க மூட்டு வழி மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன்று நேரில் பேசுவேன், ஃபோனில் பேசுவேன், மீட்டிங் பேசிட்டுருப்போ. கடந்த 6 வருஷமாக நான் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன், என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. அந்தளவுக்கு பயிற்சி பண்ணுறதுனால அது எப்படியோ ஓடிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் புக்கு டிவிடி முழுசாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா சந்தேகம் வராது, புரிஞ்சிடும். அதனால் 5 நாளில் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணுங்கிறது தான் நோக்கம். புரிஞ்சா கேள்வியே வராது. தேவைப்பட்டால் நீங்கள் இமெயில் மூலமாக ஃபோன் மூலமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டை ரெகுலராக பாருங்கள், இதில் எல்லா ஊர் நிகழ்ச்சி இருக்கும் எங்கே நடக்குதுன்னு. ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே எல்லா வீடியோஸும் இருக்கும், எல்லா புக்ஸும் இருக்கும், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், எங்கெல்லாம் டிவிடி கிடைக்குது, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஸ்ரீலங்கா எங்கெல்லாம் கிடைக்குது, எல்லா லிஸ்ட்டும் இருக்கும். என்னோடய குருநாதர் யார், அவங்க பேரெல்லாம் என்ன, லிஸ்ட் இருக்கும். ப்ரோக்ராம் எங்கே நடக்குது, ஃபீஸ் என்ன, என்ன அட்ரஸ்ஸு, எல்லாமே இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்குங்க. ஸோ வெப்சைட்டை மட்டும் ரெகுலராக நீங்கள் ஒரு ஞாபகப்படுத்துருக்காங்க, வாரத்துக்கு ஒரு முறை ஜஸ்ட்டு பார்த்து வச்சிட்டிங்கன்னா
உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. புது புது விஷயங்கள் வரும்போது அதை இன்செர்ட் பண்ணிடுவோம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் ஒன்னு டிவிடி புக்கு வாங்கி கையில கொடுங்க. முடிஞ்சா ஆளுக்கு 10 புக்கு 10 டிவிடி வாங்கி வீட்டில் வச்சுக்கங்க. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் கிஃப்டா கொடுத்துட்டு வந்துருங்க. நிறைய காசு போட்டு நிறைய வாங்கி கொடுக்குறீங்க, என்ன பண்றாங்க, எடுத்து இங்க மாட்டி வைக்கிறாங்க, உடஞ்சு போயிருது. கிஃப்டா கொடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. டிவிடி புக்ஸ் கொடுங்க, தேவைப்பட்ட வெப்சைட் வந்து பார்க்க சொல்லுங்க, நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து சொல்லிடுங்க. ஸோ தெரிஞ்ச சொந்தக்காரர் அத்தனை பற்றி அனுப்பிச்சு வச்சிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க திரும்ப திரும்ப வரக்கூடாது. ஒரு முறை வந்தா புரிஞ்சா அதுக்கப்புறம் வரக்கூடாது, மற்றவங்க அனுப்பி வைக்கணும். உலகத்தில் எல்லாத்துக்கும் இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மட்டும் பேசிட்டு இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம தெரப்பியில வேற எந்த ஒரு பொருளும் கிடையாதுங்க. எந்த ஒரு பொடி, லேகியம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் எந்த ஒரு பொருளையும் ரெஃபர் பண்றது கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, நமக்குள்ளேயே தான் டாக்டர் இருக்காரு. சாதாரண சாப்பிட்ற தண்ணி குடிக்கிற விஷயம் மட்டும் தான் நான் பேசுறேன் தவிர நான் எந்த ஒரு பொருளை கூட ரெஃபர் பண்றது இல்லை. அதனால என் பேர்ல ஹீலர் பாஸ்கர், அனாட்டாமிக் தெரப்பி, த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ஹீலிங், த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட், செவி வழி தொடு சிகிச்சை, இந்த பேர்களில் இன்டர்நெட்டு, யூடியூப்பு, வெப்சைட்டு, மெசேஜு, எம்எம்எஸ் நோட்டீஸு எங்கேயாவது ஏதாவது பார்த்து அதில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது வேற யாராவது அதை வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எங்கிட்ட வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கு, புக்கு டிவிடி மட்டும்தான் இருக்கு. முழுசாக வாங்குங்க, முழுசாக பாருங்கள்,